அன்பு குழந்தையே, எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடும். எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை உறுதியாக நம்பிக்கொண்டிரு. சகித்து கொள்ள முயற்சி செய் உன்னுடைய அனைத்து துன்பங்களையும், உன் கவலைகளையும், உன்னுடைய துயரங்களையும் என்னுடைய தாமரை பொற்பாதங்களில் சமர்ப்பித்து விடு. எதுவும் நிரந்தரமில்லை இந்த உலகிலே, எல்லாம் ஒரு நாள் மாறும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தால் தாங்கி நிற்பேன்? ஆரம்பத்தில் என்னை நிராகரித்தது உன் மனம். போன போக்கில் சென்றாய், கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய். ஆனால் காலங்கள் பல கடந்து பல முறை அற்புதங்களை நிகழ்த்தி நீ என்னை புரிந்து கொள்ள வைத்தேன். நினைத்துப்பார், எப்படியோ ஒரு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தாய், ஓடிக்கொண்டே இருந்தாய். கீழே விழுந்த உன்னை என் கரம் கொண்டு எடுத்து வந்தேன். நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை, ஜெயித்து கொண்டுதான் வந்திருக்கிறாய். இதை நினைவில் நிறுத்திக்கொள். பல பேர் வாழ்க்கை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் ஒப்படைத்து என்னை விடாமல் பூஜித்து கொண்டிருக்கிறாய். உன்னை வழிநடத்தும் ஆசான் நான். உன்னை வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே என் கடமை. நான் இருக்கிறேன், நம்பிக்கை இழந்து விடாதே. அனைத்தும் என்னையே சேரும். எந்த கஷ்டங்களும் உன்னை அணுக நான் விட மாட்டேன். இதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படும் என் பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு. உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை வாழ வைப்பது எனது பொறுப்பு. பொறுமையாக இரு, நான் இருக்கிறேன் நிழலாக என்று உனக்காக. நீ செல்லுமிடமெல்லாம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்.